வணக்கம் மக்களே, நான் மகிழன். இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைய வீடியோவில் வந்து ஆஸ்திரேலியாவில் டாவின் நகரத்தில் ஈஸ்ட் பாயிண்ட் ரிசர்வ்ன்ற இடத்துல வந்து கண்டல் தாவர பிரதேசங்கள்லாம் இருக்குது. அங்கே வந்து நாங்கள் வந்து போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இன்றைக்கு வந்து நான் வந்து இந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு தான் போக போகிறேன். அந்த இடத்துல என்ன மாதிரியான கண்டல் தாவரங்கள் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறன்றது தான் நாங்கள் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஆறாவது வந்து முதல் தரம் எங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க தொடங்க. வாங்க நாங்கள் அங்கே போவோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு குளம் ஒன்று இருக்குது. இந்த குளத்தை அண்டியும் வந்து சில மேங்க்ரூவ் பிளான்ஸ், அதாவது கண்டல் தாவரங்கள் எல்லாம் நிற்குது. நாங்கள் இந்த இடத்துல தான் வலிக்கிட போகிறோம். இந்த குளத்தில் வந்து சனி ஞாயிறில் வந்து வெள்ளக்காரங்க வந்து இங்கே வந்து விடுமுறையை போக்குறதுக்காக வருவாங்க. வந்து இங்கே வந்து கயாக்கிங் மற்ற குளிக்கிறது அதுகளெல்லாம் செய்வாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த மேங்க்ரூவ் ட்ரெயில் தொடங்குற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துலேருந்தான் இந்த கண்டல் பிரதேசம் தொடங்குது. நாங்கள் இதுலேருந்தான் வலிக்கிட போகிறோம். எனக்கு பின்னுக்கு ஒரு போட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த போட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க வந்து போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு நாங்கள் இந்த இடத்துலேருந்து வலிக்கிடுவோம். இதில் போட்டிருக்காங்க பாருங்க, மேங்க்ரூவ் போட் வாக்கண்டு ஈஸ்ட் பாயிண்ட் ரிசர்வ்ன்ற இடத்துல வந்து இது இருக்குது. இது வந்து மொத்தமாக வந்து 1,010 கிலோமீட்டர் தூரம் உடையது. இதில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்காங்க, நாங்கள் வந்து மேங்க்ரூவ் ஹேபிட்டட்ஸை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோடு வந்து சில நண்டு வகைகள், அதோடு வந்து ஹனி ஈட்டர்ஸ் என்று சொல்லப்படுற பறவைகள், வேறு சில உயிரினங்களையும் நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் அதுகளை பற்றிய படங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் வந்து அதில் நிற்குது. அதான் நாங்கள் போக வேண்டிய பாதை. இப்போ நாங்கள் இந்த பாதையால் போவோம். போகிற வழியிலேயே பாருங்க, அவங்க க்ரொக்கடைல் சேஃப்டி போர்ட் போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து தண்ணி கூடின நேரத்தில் வந்து இந்த பாதையில எல்லாம் வந்து முதல வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. இதில் பாருங்க, வடிவான மரப்பாலம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த மரப்பாலத்துக்கு கீழால் வந்து தண்ணி ஓடுது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பறவைகள் எல்லாம் நிற்கினோம். இதெல்லாம் வந்து இந்த மழை காலத்தில் வந்து இங்கே வருவீங்க. அந்த கொக்கு வாத்து மாதிரியான பறவைகள் அப்படிங்களா, அப்படி லைனுக்கு நடந்து போகுது. வாத்து மாதிரியான பறவை ஆனால் பறக்கும் வானத்தில் கூட தூரத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பறக்கும் பார்த்தீங்களா, அவ்வளோ பறவைகள் நிற்கு. பறவைகள் எல்லாம் விடதேடி வந்து இங்கே வந்து நிற்கலாம். இதில் பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு மரப்பாலம் போட்டிருக்காங்க. ரெண்டு பக்கம் வந்து கண்டல் தாவரங்கள் வந்து நிற்குது. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சதுப்பு நில பிரதேசமாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து கடல் தண்ணி வந்து ஹை டைட் நேரம் வந்து வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஓட்டை ஓட்டையாக இருக்குது. இதில் பாருங்க, இதுக்குள்ளே வந்து நண்டுகள் வந்து வசிக்கும். இதில் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து நண்டுகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டு நண்டுகள் வந்து நிற்குது. அதே மாதிரி வந்து அங்காள இருக்கிற ஓட்டைகளுக்குள்ளேயும் வந்து நண்டுகள் வந்து நிற்குது. இப்போ இந்த நண்டுகளை பற்றி தான் அதில் வந்து எங்களுக்கு வந்து அந்த நுழைவாயிலில் இருந்த போட்டில் வந்து போட்டிருந்தவங்க. இந்த நண்டுகளை பாருங்கள், இந்த நண்டுகளின் காலும் வந்து சிவப்பு கலர் தான். இதில் பாருங்கள் எத்தனை விதமான நண்டுகள் நிற்குதாண்டு. சில நண்டுகளுக்கு வந்து மஞ்சள் கலரில் வந்து முன் ரெண்டு கொடுக்கும் இருக்குது, மெத்ததுகளுக்கு சிவப்பு கலரில் இருக்குது. அங்கால் பார்த்தீங்கன்னா அங்கால் நிற்கிற ரெண்டுக்கும் வந்து சிவப்பு கலரில் இருக்குது கொடுக்கு.
இங்கால இருக்கிறதுக்கெல்லாம் மஞ்சள் கலரில் இருக்குது. இப்படி ஒவ்வொரு பொந்துக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு நண்டுகள் இருக்குது. இதில் பாருங்கள், லிவிங் வித் த மேங்க்ரூவ்ஸ் அண்ட் ஒரு போட் போட்டிருக்கிறாங்க. இதில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி குடிகள் வந்து, அதுதான் லாராக்கியா பீப்புள்னு போட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த பழைய காலத்தில் வந்து இந்த கண்டல் தாவர பிரதேசத்தில் இருக்கிற தாவரங்களை பயன்படுத்தி அவங்க வந்து வாழ்க்கை நடத்திக்கிறாங்க. உணவு, உடை, மற்றது அவங்களோட ஆயுதங்களுக்காகலாம் அதை பயன்படுத்திக்கிறாங்க. இதில் வந்து மூன்றாவது வரியில் பார்த்தீங்கன்னா, பெம்புன்னு போட்டிருக்கிறாங்க. மூங்கில வச்சு அவங்க வந்து ஈட்டி செஞ்சுக்கிறாங்க, ராஃப் செஞ்சுக்கிறாங்க, படகுகள் செஞ்சுருக்காங்க, கண்டெய்னர்ஸ், அவங்க வசிக்கிறதுக்கான வீடுகள் மாதிரியெல்லாம் அவங்க வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதுதான் இதில் போட்டிருக்கிறாங்க. இதை பார்த்தீங்களா, இதில் வந்து வடிவான பாலம் எல்லாம் அவங்க போட்டிருக்கிறாங்க. இங்கால வந்து ஒரு ரோட்டு பிரதேசம் மாதிரி போகுது. ரெண்டு பக்கம் வந்து மரங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, நாங்கள் போகிற பாதையோட வடிவாக இருக்கேன். ரெண்டு பக்கம் வந்து செடிகளும் புதர்களும் இருக்குது. நடுவில் வந்து ஒரு வடிவான பேமெண்ட் பாதை வந்து போட்டிருக்கிறாங்க. வாங்க, இந்த காட்டுகள் ஓனந்து வந்து இப்படி வந்து வடிவான பாதை போட்டிருக்காங்க. எங்களுக்கு இதில் வந்து பாருங்கள், க்ரொக்கடைல் சேஃப்டி அண்டு ஒரு போட் போட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு இங்கால தான் வந்து கண்டல் பிரதேசம் வந்து தொடங்குது. இப்போ இதில் தான் வந்து கண்டல் பிரதேசம் வந்து தொடங்குது. நாங்கள் வந்து இதுக்கால வந்து இப்போ சைக்கிளில் போக போகிறோம். இது வந்து என்ன மாதிரியான இடம்னு பார்த்தீங்கன்னா, ஹை டைட் நேரம் வந்து இந்த இடம் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணியால் நிரம்பிடும். அதாவது அலை கூடின நேரம் வந்து இந்த இடம் முழுக்க வந்து கடல் தண்ணி வந்துடும். இந்த மரங்கள் வந்து ரெண்டு பக்கம் வந்து உயரமாக வளர்ந்து இந்த பாதையை வந்து மேலே வந்து மூடி இருக்குது. பாருங்கள், இடம் வந்து நல்ல இயற்கை சூழ்ந்த ஒரு அழகான இடமா இருக்குது. ஆனால் வந்து எங்கே அழகு அதிகமாக இருக்கோ அங்கே தான் ஆபத்தும் அதிகமாக இருக்கும். இந்த அலை அதிகமான நேரத்தில் வந்து இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து வரக்கூடாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலை போன்ற ஆபத்தான மிருகங்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்து இருக்கும். இதுதான் வந்து இந்த கண்டல் தாவர பகுதியின் முடிவு புள்ளி. இப்படியே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து அந்த முடிகிற இடத்துல வந்து இவங்க வந்து சின்ன பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒன்று ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க. இப்படி எங்களுக்கு எதிரே இருக்கிறதான் கடல். கடல் வந்து இப்போ வந்து லோ டைட்ன்றதால எவ்வளோ உள்வாங்கி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த கண்டல் தாவரங்கள்ட வேறுகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குண்டு. வேறுகள் எல்லாம் அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. பாருங்கள், சதுப்பு நிலத்தில் வந்து என்ன மாதிரி வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். கடல் தண்ணி வந்து நல்லா கடலுக்குள்ளுக்கு வந்து போயிட்டுது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா, கீழே வந்து இந்த கண்டல் தாவரங்கள்ட இந்த தண்டு பகுதிகள் வந்து நிலத்திலேருந்து சின்ன சின்னதாக வந்து முளைச்சி இருக்குது. இப்போ நாங்கள் கீழே இறங்கினோம்ண்டா, இதுகள் வந்து எங்களோட காலை வந்து குத்தி போடும். அதோடு வந்து கீழே வந்து சதுப்பு நிலம்ன்றதால் வந்து எங்களை புதைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. எங்களுக்கு வந்து அலை அதிகமாக இருக்கேக்கு ஹை டைட் நேரம் வந்து இந்த இடமெல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே, இப்போ இந்த இடம் இந்த 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 பிளாட்ஃபார்ம் எல்லாம் இவ்வளத்துக்கிட்ட வந்து தண்ணி வந்து நிற்கும். சாதாரணமாக ஒரு ஹை டைட் நேரம். இப்போ நாம் வந்து இந்த இடத்துல வந்து ஹை டைட் நேரம் வந்து வீடியோ ஒன்று எடுத்தினால், அந்த நேரம் வந்து இந்த இடத்துல வந்து என்ன மாதிரி தண்ணி இருந்ததுன்றதை வந்து நான் வந்து வீடியோவில் போடுறேன். அதை வந்து நீங்கள் பாருங்கள்.
இதுல கீழ இந்த ஸ்டீல் பிளாட்ஃபார்ம் பாருங்க பாசி பிடிச்சு போயிருக்குது ஹை டைட் நேரம் வந்து தண்ணி வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் வந்து வந்து போறதால இந்த இடம் வந்து பாசி பிடிச்சு போயிருக்குது இப்போ வந்து நான் வந்து சைக்கிள் எடுத்துக்கொண்டு வந்த பாதையால் திரும்பி போக போகிறேன் இதோட வந்து இந்த வீடியோ வந்து நிறைவுக்கு வருது இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி